கென்யாவில் மெக்ராத் கில்லெஸ்பி, பாகிஸ்தானில் வாசிம் அக்ரம், வாக்கர் யூனிஸ், இவங்களுக்கு அப்புறம் யார் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்தப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்தாங்க பயங்கர திறமையோட. அதுல ஒருத்தர் ரொம்ப சமத்து அமைதியா கிரிக்கெட் போட்டும் விளையாடுவாரு. பவுலிங்ல அண்ணல் பறக்கும். இன்னொருத்தர் இவருக்கு அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளு, வெறித்தனமா ஓடி வந்து பால போட்டு பேட்ஸ்மேனை வம்பு கிழப்பாரு. ரெண்டு பேரும் தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கைய ஒரே நேரத்துல தொடங்கினாங்க. அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி இருந்தது. நீ வேகமா போடுறியா இல்ல நான் போடணுமான்னு மாத்தி மாத்தி வேகத்தை கூட்டி எதிரணி பேட்ஸ்மேன்களை 8 அடி தூரம் ஓட வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்தவரை ஃபாஸ்ட் பவுலிங் பசுமையா தெரிஞ்சது. சலிக்காம சர்க்கிள் லைனுக்கு வெளியே இருந்து வேகமா ஓடி வந்து ஒவ்வொரு பந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காயங்கள் அடுத்தடுத்து வந்தது, அத பத்தி கவலையே படல. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சதெல்லாம் வேகம் வேகம் மட்டும்தான். எத்தனை மாசம் காயத்தால வெளியே உட்கார்ந்தாலும் சரி, திரும்ப அதே மாதிரி ஓடி வந்து வேகமா தான் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமத்து பையன் பேர் பிரெட்லி, சேட்டை பிடிச்ச பையன் பேர் ஷோயப் அக்தர். கிரிக்கெட்டின் மோஸ்ட் ஃபியர்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். சமத்து பையனான பிரெட்லி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரெட்லி ஆஸ்திரேலியால இருக்கிற நியூ சவுத் வேல்ஸ் ஊர்ல பிறந்தாரு. மூணு பேர்ல ரெண்டாவது ஆளா பிறந்தாரு லீ. இவரோட அண்ணன் ஷேன்லியும் ஒரு கிரிக்கெட்டர். அதனாலதான் இவருக்கு சின்ன வயசுலயே கிரிக்கெட் விளையாட ஆர்வம் வந்துச்சு. வீட்ல இருக்கிற மூணு பேரும் சேர்ந்து தெருவுல டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பையனா இருக்கும் போது பிரெட்லியோட ஃபேவரட் ஆலன் டொனால்ட். டென்னிஸ் லில்லி அவங்கள பார்த்துதான் தானும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும்னு, அதுவும் ரொம்ப வேகமா போடணும்னு ஆசை வந்திருக்கு. ஸ்கூல் டீமுக்காக தன்னோட 9வது வயசுலயே கிரிக்கெட் பால்ல விளையாட ஆரம்பிச்சாரு. அங்க புது பால கொடுத்து நீ ஃபாஸ்ட் பவுலிங் போடுன்னு சொல்லிட்டாங்க. இவரும் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட 16வது வயசுல அண்டர் 17 டீமுக்காக விளையாட ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து அண்டர் 19 டீமுக்காக விளையாடினாரு. வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க 1997 நியூ சவுத் வேல்ஸ் மாநில அணிக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷம் மாநில கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருந்தவருக்கு 1999 பிரேக் த்ரூ கிடைச்சது. ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்டீவ் வாக் நியூ சவுத் வேல்ஸ்க்காக விளையாட வர அந்த போட்டிகள்ல 8 விக்கெட் எடுத்தாரு. இவர் போட்ட பயங்கர வேகத்துல பல பேர் அடி வாங்கினாங்க. இதை பார்த்த ஸ்டீவ் வாக் இந்த மாதிரி அதிவேக ஃபாஸ்ட் பவுலர் டீமுக்கு வேணும்னு ஆஸ்திரேலியா அணிக்கு செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. இந்தியா கூட தன்னுடைய 23வது வயசுல மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல களமிறங்கினார். பவுலிங் போட்ட முதல் ஓவர்லயே இந்தியன் பேட்ஸ்மேன் சடகோபன் ரமேஷை போல்ட் ஆக்க மொத்த ஸ்டேடியமும் அதிருது. அந்த மேட்ச்ல இவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அடுத்தடுத்து அவுட் ஆக்க 5 விக்கெட் எடுத்து மொத்த ஆஸ்திரேலியாவையும் யாருடா இந்த பையனு திரும்பி பார்க்க வச்சாரு. பிராட்லி இந்தியா கூட விளையாடின முதல் 2 டெஸ்ட் போட்டிகள்ல 13 விக்கெட்கள் எடுத்தாரு. அவரோட விக்கெட் வேட்டை தொடர முதல் 3 சீரீஸ்ல 42 விக்கெட்கள் எடுத்தது டான் பிராட்மேன் யங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கினாரு. முதல் வருஷம் நல்லா விளையாடினவர், 2வது வருஷம் அடுத்தடுத்து இன்ஜுரிஸ்ல வீழ்ந்தார் தன்னோட அதிவேக பவுலிங்கால. கிட்டத்தட்ட 6 மாசம் கிரிக்கெட் விளையாட முடியல. காயத்திலிருந்து மீண்டு 2001 ஆஷஸ் சீரீஸ் ஆட வந்தார். ஆனா அந்த சீரீஸ்ல பெருசா விக்கெட் எடுக்க முடியல, 9 விக்கெட் மட்டுமே எடுத்தார். 2002 தன்னோட ஐடல் ஆலன் டொனால்ட் பந்துல பேட்டிங் ஆட வாய்ப்பு கிடைச்சது. அவரோட ஒரே ஓவர்ல 3 சிக்ஸ் 2 பவுண்டரி அடிச்சு 26 ரன்கள் எடுத்தார். 2002 ஜிம்பாப்வே கூட விளையாடும் போது ஃபீல்டிங்ல அடிபட அந்த வலிய மறைச்சுக்கிட்டே தான் ஓவர்கள் போட்டாரு. ஆனா அவரோட வேகத்துல போட முடியல. அந்த ஓவர்ல 17 ரன்கள் அடிக்க ஸ்டீவ் வாக் என்ன ஆச்சுன்னு கேக்க, என் கை பிராக்சர் ஆயிருக்கு, அதை மறைச்சுதான் பவுலிங் போட்டேன்னு சொல்ல, முதல்ல நீ போய் டீம் பிசியோவை பாருன்னு அனுப்பிவிட்டார் ஸ்டீவ் வாக். பிரெட்லி டீமுக்காக எதையும் பண்ண தயாராக இருந்தாரு. தன்னோட 9வது வயசுல ஆஸ்திரேலியா முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜெஃப் தாம்சன் போடுற மாதிரி நானும் வேகமா போடணும்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றியும் காட்டினாரு. பிரெட்லி போடுற பந்துகள் எல்லாம் பெரும்பாலும் 150 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலதான் இருக்கும். 160 கிலோமீட்டர் வேகத்துல போட்டு காட்டணும் தான் குறிக்கோளாக இருந்தவரு, அதுல சாதிச்சும் காட்டினாரு. அணி ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஜாக் கேம்பல் பிரெட்லி உடம்ப வச்சு சில ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி ஓடணும், எப்படி கையை தூக்கி வீசினா இன்ஜுரி வராதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கூடவே பிரெட்லிக்கு கண்டிப்பான அறிவுரை ஒன்னு சொல்லிருக்காரு, அது போட்டி முடிஞ்ச உடனே மது அருந்த கூடாதுன்னு. ட்ரிங்க் சாப்பிட்டா அடுத்த நாள்ல விளையாடினா 10ல 9 தடவை இன்ஜுரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அதனால நீ ட்ரிங்க் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல அதையே பிரெட்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில எந்த அடியும் விழக்கூடாதுன்னு 1 வருஷம் அவர் ட்ரிங்க்ஸ் பக்கமே போகல.
அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி முதல் போட்டியில் நியூசிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடினவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. 2003 உலகக்கோப்பை தொடங்குறதுக்கு முன்னால அணில பயங்கர குழப்பம். ஸ்டார் பிளேயர்ஸ் பெவன், லேமன் ஆட முடியாம போக கடைசி நேரத்துல ஊக்க மருந்து சோதனையில சிக்கி வார்னேவும் விலக பயங்கர அதிர்ச்சி. எப்படி நம்ம கப் அடிக்க போறோம்னு. லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் வேற. அந்த வேர்ல்ட் கப்ல ஒவ்வொருத்தரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்லலாம். அதுல பிரெட்லி மத்தவங்களை விட ஒரு படி மேல சிறப்பா செயல்பட்டு விக்கெட் மேல விக்கெட்களை எடுத்தாரு. அந்த வேர்ல்ட் கப்ல தான் இவருக்கும் அக்தருக்கும் பயங்கர போட்டி நடந்தது. யாரு அதிவேகத்துல பவுலிங் போடுறதுன்னு மாத்தி மாத்தி 160 கிலோமீட்டர் கிட்ட போட்டாங்க அந்த வேர்ல்ட் கப் முழுவதும். கென்யா கூட ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாரு மெக்ராத், ஆண்டி பிஷல், பிரெட்லி. இந்த மூவர் கூட்டணி எல்லா டீமையும் அலற விட்டாங்க. மொத்தம் 59 விக்கெட் இவங்க மட்டும் எடுத்தாங்க அந்த வேர்ல்ட் கப்ல. பிரெட்லி அந்த வேர்ல்ட் கப்ல மொத்தம் 22 விக்கெட் எடுத்தாரு. ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு பவுன்சர் அவங்களோட பிரம்மாஸ்திரம் மாதிரி. எப்பெல்லாம் பேட்ஸ்மேனை பயமுறுத்தி அவுட் ஆக்கணுமோ அப்பெல்லாம் பவுன்சர் தான் வீசுவாங்க. பிரெட்லி இதுல மாஸ்டர் டிகிரியே பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பேட்ஸ்மேனோட ஹெல்மெட்டை இவரோட பந்து பதம் பாத்துரும். நாசர் ஹுசைன், ஸ்டாஸ் சடகோபன், ரமேஷ் எல்லாம் இவர் பந்துல அடி வாங்கியிருக்காங்க. பவுன்சர்கள் சில சமயம் பேட்ஸ்மேனை பலமா தாக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடும். அப்படி ஒரு சம்பவம் இங்கிலாந்து கூட நடந்தது பெர்த் மைதானத்துல. இங்கிலாந்து பவுலர் அலெக்ஸ் டியூடர் பிரெட்லி பேட்டிங் பிடிக்கும் போது பவுன்சர்களா வீச தடுமாறினார் பிரெட்லி. பதிலுக்கு டியூடர் பேட்டிங் ஆட வரும்போது 80 ஓவர் முடிஞ்சு நியூ பால் அவைலபிளா இருந்தது. கேப்டன் ஸ்டீவ் வாக் பிரெட்லி கையில பந்த கொடுத்து அவன் பவுன்சர் போட்டான்ல நீயும் டியூடருக்கு போடுன்னு சொல்ல பிரெட்லி மிரட்டிட்டார் டியூடர. தொடர்ந்து பவுன்சர்களா வீசி ஹெல்மெட்ல கையில எல்லாம் அடி வாங்கினவர் அடுத்த பந்து ஹெல்மெட்ல தாண்டி பந்து உள்ள புகுந்து தாக்கி ரத்தம் கொட்டுச்சு. அவரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வேகமா வீசினார் பிரெட்லி. 2005 சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த டெஸ்ட் போட்டியில காலிஸ்க்கு தொடர்ந்து லென்த் பாலா பந்து வீசிக்கிட்டே வந்தாரு. காலிஸும் அந்த பந்துகளை ஆடாம வெல் லெப்ட் விட்டுக்கிட்டே வந்தாரு. இவர் விக்கெட்ட எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுலி பவுன்சர் ஆயுதத்தை கையில எடுத்தாரு. பவுன்சர் என்ன பண்ணும்னா பேட்ஸ்மேனை பயமுறுத்தும், கவனத்தை சிதறடிக்கும். அடுத்து போடுற பந்துல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுவாங்க. காலிஸ்க்கு பவுன்சர் வீச கரெக்டா ஹெல்மெட்ல அடிச்சது, சரியான அடி. நிலை தடுமாறிட்டார் காலிஸ், கொஞ்சம் பயந்துட்டார்னு கூட சொல்லலாம். அடுத்த பந்து பவுன்சர் தான் வீச போறாருன்னு காலிஸ் ரெடி ஆயிருக்க லீ இன்ஸ்விங் யாக்கர் வீசுவாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காலிஸ் அவரோட மிடில் ஸ்டம்ப பறிக்கொடுப்பாரு. டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு கிரேட் மென்டல் பேட்டில்னு அழகா புரிய வச்சாரு பிரெட்லி. 2005 ஆஷஸ் சீரீஸ் கிரிக்கெட் வரலாற்றுல விளையாடின ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். அந்த சீரீஸ் முழுவதும் ரெண்டு டீம் பக்கமும் அனல் பறந்தது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பெஸ்டா விளையாட சீரீஸ யாரு ஜெயிக்க போறாங்கன்னு கடும் போட்டியா இருந்தது. 2வது டெஸ்ட் போட்டியில சேசிங் ஆடும் போது ஆஸ்திரேலியாவுக்கு 175 ரன்னுக்கு 8 விக்கெட்கள் போயிடும். 4வது நாள் மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு எல்லாரும் நினைச்சப்ப சரித்திரத்தை மாத்தி எழுத பிரெட்லி கிளம்பி வந்தாரு. இங்கிலாந்துக்கு அன்னைக்கு நல்ல நாளா அமையல. பிரெட்லி வார்னேவும் சேர்ந்து பந்தாடிட்டாங்க. இங்கிலாந்து கேப்டன் வாகன் எல்லா பவுலரையும் மாத்தி பார்த்தும் வேலைக்காகல. கடைசியில ஹிட் விக்கெட்ல தான் வார்னேவ அவுட் ஆக்கிட்டு போனாரு. இன்னும் 62 ரன் அடிச்சாதான் வெற்றி. கையில ஒரு விக்கெட் தான் இருக்கு. அதுவும் பவுலர்ஸ் அப்படி இருந்தும் இங்கிலாந்து ஈஸியா ஜெயிக்க முடியல. பிரெட்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. 62 ரன்ல இருந்து வெற்றிக்கு தேவை 9 ரன்னு வந்துச்சு. கிரவுண்ட் ஃபுல்லா டென்ஷன், யாரு ஜெயிப்பாங்கன்னு. 9 ரன்ல இருந்து ஒவ்வொரு ரன்னா ஓடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில வெற்றிக்கு தேவை 2 ரன்னு இருக்கும் போது அந்த அதிசய சம்பவம் நடந்துச்சு. ஹார்மிசன் பவுன்சர் போட அது காஸ்ப்ரோவிச் கையில பட்டு கீப்பருக்கு முன்னாடி விழ ஓடி வந்து பிடிச்சார். இங்கிலாந்து வெற்றி பெற கிரவுண்ட் ஃபுல்லா கொண்டாட்டமா இருந்துச்சு. பிரெட்லி உடைஞ்சு போய் கீழே உட்காந்துட்டாரு. அவருக்கு ஃபிளிண்ட் ஆஃப் ஆறுதல் சொன்னப்ப எடுத்த போட்டோ கிரிக்கெட் வரலாற்றுல மறக்க முடியாத போட்டோ ஆச்சு. தன்னோட அதிவேக ஃபாஸ்ட் பவுலிங்கால விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்ஜுரிகள் துரத்திக்கிட்டே இருந்தது. அவர் விளையாடின நாட்கள்ல பாதி நாட்கள் இன்ஜுரியில தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட 15 ஆபரேஷன்களுக்கு மேல பண்ணிருக்காரு. அதுவும் அவரோட இடதுகால் ஆங்கிள் மட்டும் 6 ஆபரேஷன் பண்ணிருக்காரு. கை, கால், முதுகு, இடுப்புன்னு ஒரு இடம் விடல. எல்லா பக்கமும் இன்ஜுரி, எல்லா தடவையும் ஆபரேஷன். அப்புறம் 3-6 மாசம் ரீஹாபிலேஷன்ல இருந்து மீண்டு வந்து அதே வேகத்துல பவுலிங் போடுவாரு. அதுதான் பிரெட்லி. கடைசி வர அவர் வேகத்தை குறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. 2007 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் டீம்ல மெக்ராத், வார்னே இல்லாததால அணியோட ஸ்பியர் ஹெட்னு சொல்லப்படுற பவுலிங் டிபார்ட்மெண்டோட தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறாரு.
அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட நடந்த சீரீஸ்ல 16 விக்கெட், இந்தியா கூட நடந்த சீரீஸ்ல 24 விக்கெட் எடுத்து அடுத்தடுத்து மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டை வாங்கினாரு. 2007-2008 பிரெட்லி விக்கெட் வேட்டைகள் தொடர அந்த வருஷத்தோட ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டோட உயரிய விருதான ஆலன் பார்டர் மெடல் விருதை வாங்கினார். இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நீடிச்சது. மறுபடியும் கால அடிபட கிரிக்கெட் விளையாட முடியாம போச்சு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல விளையாடணும்னு, அதுவும் குறிப்பா 2010 டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து அவரோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, 5 நாளும் 150 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசுறதுனால என்னோட உடம்புல பல காயங்கள் ஏற்படுது. டெஸ்ட் போட்டியில ஆட நான் விரும்பினாலும் உடம்பு என்னவோ ஒத்துழைக்கலன்னு சொன்னாரு. 2011 வேர்ல்ட் கப் எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறி கொண்டு விளையாடின பிரெட்லி அந்த தொடர்ல 13 விக்கெட்கள் எடுத்தாரு. இருந்தும் குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல இந்தியா கூட தோத்து ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டாங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல எப்படியாவது டீமை ஜெயிக்க வைக்கணும்னு போராடின லீ பவுண்டரி லைன்ல பந்து பிடிக்கும் போது அடிபட்டு ரத்தம் வந்தப்ப கூட பிளாஸ்டரி போட்டு மறுபடியும் உள்ள வந்து பவுலிங் போட்டார். அந்த அளவுக்கு டீமை ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப டெடிக்கேஷனா இருந்தாரு லீ. வேர்ல்ட் கப் தோல்வி பிரெட்லிய ரொம்பவே பாதிக்க அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் போட்டிகள்ல ஓய்வு அறிவிச்சு T20 மேட்சஸ்ல மட்டும் ஆட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 3 வருஷம் T20 விளையாடினவர் 2015 பிக் பாஷ் லீக் ஃபைனல் மேட்சோட கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. அந்த மேட்ச்ல அவர் போட்ட கடைசி ஓவர் சொல்லு பிரெட்லி எந்த மாதிரியான ஒரு பவுலர்னு. 310 டெஸ்ட் விக்கெட்கள், 380 ஒன்டே விக்கெட்கள், T20ல 28 விக்கெட்கள்னு மொத்தமா 700 விக்கெட்களுக்கு மேல எடுத்த சாம்பியன் பவுலர் தான் பிரெட்லி. பிரெட்லினாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட அதிவேக பவுலிங்கும் செயின்சோ செலிப்ரேஷனும் தான். அதிவேக ஃபாஸ்ட் பவுலிங்ன்ற பெயர் இருக்கிற வரைக்கும் பிரெட்லிங்கிற பெயர் கிரிக்கெட் வரலாற்றுல எப்பவும் நிலைச்சிருக்கும்.